ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிபாசரணம் மகாபரிபாசரணம் மகாபரிபாசரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் நான்கில் குரு என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் வந்து 138 ஆரம்பிக்கிறது. குலம் ஷாக்கை சாத்திரன் சரணம் முதலியன குலம் கோத்திரம் பார்க்கணும் என்று ஒரு வாக்கியம் நம்மிடையே அடிபடுகிறது. இந்த கொள்கையை அடித்து போட்டுவிடும் என்பதுதான் நம்முடைய நவீன நாகரிகாரர்களின் அபிப்பிராயம். ஒரே ரிஷியின் வம்சத்தினுடைய பல கிளை பரம்பரைகளைச் சேர்ந்த எல்லோரும் ஒரே கோத்திரம் குலம் கோத்திரம் குலம் என்றால் இப்படி ஒரே கோத்திரமாக இருக்கிறவர்களின் கிட்டினவருவாக ஒன்று சேர்ந்திருக்கிறவர்கள். இந்த குலத்தில்தான் ஆதிகால ஸ்கூல் ஏற்பட்டதாக நான் சொன்னது. அப்பொழுது குருகுலம் என்ற பெயரை விட ரிஷிகுலம் என்ற பெயரிலேயே அது அதிகம் பேசப்பட்டது. குரு சிஷியன் என்கிற போது இரத்த பாந்தவியம் இரத்த உறவு அதில் தெரியாமல் உறவுக்காரராக இல்லாத இருவர்களில் ஒருவர் சொல்லிக் கொடுப்பதாகவும் இன்னொருவர் கற்றுக்கொள்வதாகவும் தான் தோன்றுகிறது. ஆரம்பகால ஸ்கூலோ இரத்த பாந்தம் உள்ளவர்களிடையே அமைந்த ஒன்றாக இருந்தது. ஆதியில் பிதாதான் குரு என்று சொன்னேன் அல்லவா. தங்கள் மூதாதையான ஒரு ரிஷி கண்டுபிடித்த அல்லது கண்டுகொண்ட ஒரு வித்தியையை தங்களுக்குள் அவர்கள் பரப்பிக் கொண்டதால் அது ரிஷிகுலம் என்று பெயர் பெற்றது. அப்புறம் இப்படி அநேக ரிஷிகள் கண்டுகொண்ட வித்தியைகளையும் மந்திரங்களையும் ரிஷிகுலங்கள் பல ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ளும் காலம் வந்தது. இப்படி கூட்டுச் சேர்ந்த அநேக குல கோத்திரர்கள் ஒரே விதமான ஆரணைகளை மேற்கொண்டனர். அங்கே அங்கேயும் இப்படி வேறு வேறாக பல வேறு ரிஷிகளுடைய மந்திரங்களை ஒன்றாக திரட்டி ஒவ்வொரு பிரிவினர் அதை அத்தியயனம் செய்வதாக ஏற்பட்டது. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசத்துடன் ஒரே வேதத்தில் ஏற்பட்ட பிரிவுகளைத்தான் சாக்கை கிளை என்பது. சரித்திர ரீதியாக வித்யாசாலை என்பது வளர்ச்சி கண்டதை பார்க்கும்போது ரிஷிகுலங்களுக்கு அப்புறம் வருவது ஒவ்வொரு சாக்கையை சொல்லிக் கொடுத்த குருகுலங்களே ஆகும். இங்கே இரத்த பந்துக்களிடமிருந்து கல்வி பிரச்சாரம் விரிவடைந்து ஒரே வேத பிரிவை சேர்ந்த ஒரே ஆச்சரணைகளை கொண்ட எல்லாரிடமும் பரவலாயிற்று. அப்புறம்தான் ஒரு வேதத்தின் ஒரு சாகை மாத்திரமில்லாமல் பல வேதங்கள் மற்றும் பல வித்தைகள் ஆகியவற்றையும் கற்றுக் கொடுப்பதாக ஒரு குருகுலம் விரிவு பெற்றது. மாணவன் வித்யார்த்தி சிஷ்யன் என்றெல்லாம் நாம் சொல்லும் பையனுக்கு சாத்திரன் என்ற அக்காலத்தில் பேர் இருந்திருப்பதாக பாணினியின் வியாக்கரணத்திலிருந்து தெரிகிறது. சத்திரம் என்றால் குடை என்றே தெரிந்திருக்கலாம். ஒரு குடை ஒருத்தன் தலைக்கு மேலே கவிந்து கொண்டு அவனை வெயில் மழைகளிலிருந்து காப்பாற்றுகிற மாதிரி குரு என்பவரால் நன்றாக அரவணைக்கப்பட்டு கெடுதல்களிலிருந்து காப்பாற்றப்படுவதாலேயே சிஷ்யனுக்கு சாத்திரன் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது. இதிலிருந்து குருவுடைய உத்தமமான குணமும் அவருடைய அன்பு பணியும் தெரிகின்றன. அதாவது கல்வி என்பது அறிவு சம்பந்தப்பட்டதாக மட்டும் இன்றைக்கு போல் இல்லாமல் நல்ல குணத்தின் சம்பந்தம் உள்ளதாக இருந்தது என்பதற்காக சொல்கிறேன். வித்யாசாலைக்கு அப்பொழுது சரணம் என்ற பெயர் இருந்ததாகவும் பாணினியத்திலிருந்து தெரிகிறது. சரணம் என்றால் கால் பாதம் பதம் என்று காலை சொல்கிறோம். பரமபதம் என்ற மிகவும் உயர்ந்த ஸ்தானத்தை சொல்லும் போதும் பதம் என்ற வார்த்தை வருகிறது. கால் நம் உடம்பை தாங்கி நிற்கச் செய்வது போல நம் உயிரையே தாங்கி நிலைத்து நிற்கும்படி செய்யும் பெரிய சப்போர்ட் தான் பதம். சரணம் என்று இதே அர்த்தத்தில் தான் குருகுலத்துக்கு பெயர் கொடுத்திருக்கிறது. அத்தியாபகர் என்று பொதுவாக சொல்லப்பட்ட டீச்சர் வேத அத்தியன அத்தியாபனங்களில் அதாவது வேத டெக்ஸ்ட்களை சொல்வதிலும் சொல்லிக் கொடுப்பதிலும் கணம் என்னும் முடிவு வரை போனவராக இருந்தால் அவரை ஸ்ரோத்ரியர் என்பதாகவும் இப்படி மூல நூலான டெக்ஸ்டில் தேர்ச்சி பெற்றிருப்பது மட்டுமில்லாமல் அதன் அர்த்தங்கள் தாத்பரியங்கள் ஆகியவற்றை நன்றாக விளக்கிக் கோரவும் வல்லவராயிருந்தால் பிரவக்தா என்பதாகவும் குறிப்பிட்டதாக தெரிகிறது. பிரவச்சனம் பண்ணுபவர் யாரோ அவர் பிரவக்தா. கொஞ்ச காலத்துக்கு பிற்பாடு முதலிலே சொன்ன ஆச்சாரியர் உபாத்தியாயர் என்ற இரண்டு விதமான டீச்சர்கள் உண்டானார்கள். ஒரே குருகுலத்தில் படிப்பவர்களே சப்பிரம்மச்சாரிகள் என்றும் சதீர்த்தியர்கள் என்றும் பாணினி சொல்லியிருக்கிறார். இதே பெயர்கள் பிற்காலத்திலும் நீடித்தன. இங்கிலீஷில் கிளாஸ்மேட்ஸ் என்கிறோம், வடக்கே குருபாய்கள் என்கிறார்கள். குரு தட்சிணை, படிப்பு முடிந்து சிஷ்யன் தருகிற தட்சிணை என்னவென்று மனு சொல்லியிருக்கிறார். பசு, பூமி, ஸ்வர்ணம், வஸ்திரம், தானியம், காய்கறி, குடை, பாதரட்சை முதலியவற்றில் ஒரு சிஷ்யனால் எது முடியுமோ அதை தரலாம் என்கிறார். முதலிலேயே பேசிக்கொண்டு கொடுக்கல் வாங்கல் பிசினஸாக பிரத்யர்த்தம் கற்பிக்கும் வாத்தியார் கற்றுக்கொள்ளும் மாணவன் இரண்டு பேரையுமே சிராத்தம் முதலான கர்மாக்களில் பிராமணர்களாக வரிக்கக்கூடாது என்றே மனு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்.
இப்படி கற்றுக் கொடுப்பவர் தான் உபாத்தியாயர் என்ற ஞாபகம் இருக்கலாம். இரத்த பந்துக்கள் மட்டுமேயான ஒரு குலத்திலிருந்து வேதத்தில் அதிகாரமுள்ள எல்லோருக்கும் பொதுவான சாகைக்கு கல்வி போதனை வளர்ச்சி கண்டபோது பிராமணர்களோடு க்ஷத்ரிய வைசியர்களும் சேர்ந்து போதிக்கும் பெரிய குருகுலங்கள் ஏற்படலாயின என்று தெரிகிறது. பூர்வகால கலைகளும் சயின்ஸ்களும் இப்படி போக போக உபாசனா மார்க்கம்தான் வித்யை என்பதும் விரிவடைந்து இப்பொழுது நாம் சொல்கிற அர்த்தத்தில் அநேக ஆர்ட்டுகளும் சயின்ஸ்களும் ஏற்பட்டு இவையும் வித்யை என்று பெயர் பெற்று குருகுலங்களில் கற்பிக்கப்படலாயின. சாந்தியோக்கிய உபனிஷத்திலேயே இப்படிப்பட்ட வித்தைகளுக்கு பெரிய லிஸ்ட் கொடுத்திருப்பதை பார்க்கும்போது எத்தனை காலத்துக்கு முன்னேயே நம் பூர்வீகர்கள் இத்தனை துறைகளில் தேர்ச்சி கண்டு அவற்றை முறையாக கற்றுக் கொடுத்தும் வந்திருக்கிறார்கள் என்பதாக வெகு ஆச்சரியமே உண்டாகிறது. ஓம் ஸ்ரீ குருபியோ நமஃ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.